மாயிகா செய்திகள். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் மாயிகாவின் எழுச்சிமிக்க 75வது மாநாடு. பிரதமரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் 2 உடனடியாக நிறைவேற்றப்பட்டன. இதர கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் முயற்சிக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு 25 மில்லியன். இந்திய ப்ளூ பிரிண்ட் திட்டத்திற்கு அமைச்சரவையில் சிறப்பு செயற்குழு. தேசம் மாயிகா செய்திகள் குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். மாயிகாவின் தூரநோக்கு சிந்தனை கொண்ட தலைமைத்துவம் பல்வேறு விவேகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் மாயிகாவின் எழுச்சிமிக்க 75வது மாநாடு நேற்று டிசம்பர் 12 2000க்கும் மேற்பட்ட பேராளர்கள் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக நடைபெறியது. தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ ஜாகீர் ஹமிடி காலையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த இம்மாநாட்டிற்கு மாலையில் நாட்டின் 9வது பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்குப் வருகை மேற்கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த மாநாட்டில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பிரதமர் அவர்களிடம் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் அந்த மேடையிலேயே உடனடியாக நிறைவேற்றப்பட்டன. இதர கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் உறுதியளித்திருந்தார். இந்த மாநாட்டில் காலையில் டத்தோ ஸ்ரீ ஜாகீர் ஹமிடி முன்னிலையில் உரை நிகழ்த்திய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாயிகாவின் கட்சி ரீதியிலான பல்வேறு கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் விடுத்திருந்தார். அதில் மாயிகா போட்டியிடும் 9 நாடாளுமன்றம், 18 சட்டமன்ற தொகுதிகளை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஎன் எனும் தேசிய முன்னணி ஆதரவு கட்சிகளுக்கு வழங்கக்கூடாது எனும் கோரிக்கையை முன்வைத்தார். Yang telah sudi hadir pada perhimpunan agung tahunan kita pada petang ini. MIC pada awal, dari awal telah memberi sokongan padu kepada Yang Amat Berhormat Datuk Seri untuk menjadi Perdana Menteri Malaysia yang ke-9. 100 hari Perdana Menteri Malaysia ke-9, kita jelas menunjukkan kewibawaan beliau dalam menggalas tanggungjawab untuk mengemudi keluar negara daripada pelbagai ketidaktentuan. தேசிய முன்னணி ஆதரவு கட்சிகள் அடுத்த 15வது பொது தேர்தலில் போட்டியிடுவதில் மாயிகாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மாயிகா தொகுதிகளை பறிக்காதீர்கள், அவர்களுக்கு வேறு தொகுதிகளை வழங்குங்கள். அதே நேரத்தில் மாயிகாவுக்கு பாரம்பரிய தொகுதிகள் அல்லது புதிய தொகுதிகளை வழங்க வேண்டும். எளிதில் தோல்விகரும் தொகுதிகளை வழங்கி மாயிகாவை அவமானப்படுத்தாமல் வெற்றி பெறும் தொகுதிகளை வழங்கி மாயிகாவை அரவணையுங்கள் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பகிரங்கமாக கூறியது பேராளர்களின் கைத்தட்டல்களில் அரங்கம் அதிர்ந்தது. தேசிய முன்னணி ஆதரவு கட்சிகளின் வருகை எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் எங்களோடு ஒத்துழைத்து செயல்படுவதில்லை. நீண்ட காலமாக தேசிய முன்னணியோடு விசுவாசமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்ற தேசிய முன்னணி தலைமையின் முடிவை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எதிரியிடம் நேரடியாக போர் தொடுப்பது எளிது, ஆனால் போர்வையில் ஒளிந்து கொண்டிருப்பவர்களிடம் போர் தொடுப்பது கடினம். எதிர்கட்சிகள் இவர்களை ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். கடைசியில் மாயிகா இந்தியர்களை கவர தவறிவிட்டது என்று, மாயிகா மீது பழி சொல்வார்கள் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொன்னார். இந்த மாநாட்டிற்கு மாலையில் வருகை மேற்கொண்ட பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்குப் சிறப்புரைக்கு முன்னர் உரை நிகழ்த்திய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாயிகாவின் முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்தார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பேசியதாவது, dan kehidupan rakyat kita. Usaha-usaha kerajaan telah berjaya mengurangkan kegelisahan mereka dan sekaligus meningkatkan keyakinan rakyat terhadap kerajaan. Saya mengucapkan terima kasih yang tidak terhingga ke atas kepercayaan yang diberikan oleh Yang Amat Berhormat Perdana Menteri dengan pelantikan saya sebagai duta khas dan dengan keazaman yang tidak berbelah bagi. Saya berjanji akan menghormati dan melaksanakan amanah yang dipertanggungjawabkan. Saya sesungguhnya berharap dapat mengukuhkan kedudukan Malaysia sebagai rakan perdagangan strategik dengan negara-negara Asia Selatan. Terima kasih juga atas pelantikan Yang Berhormat Dato' Sri M. Saravanan sebagai Menteri Sumber Manusia dalam Kabinet baru pada bulan Ogos yang lepas. Yang Amat Berhormat.
இந்தியர்களின் மேம்பாட்டு திட்ட வரைவான ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை நிலையில் சிறப்பு செயற்குழு அமைக்கப்பட வேண்டும். இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவை மீண்டும் பிரதமர் துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். மித்ரா அவருக்கு வழங்கப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்ட 400 மில்லியன் நிதியை மித்ரா அறவாரியம் அமைத்து அதில் சேர்க்க வேண்டும். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுதோறும் அரசாங்கம் வழங்கும் நிதியை அதிகரிப்பது, தமிழ் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச உணவு, ஆசிரியர்களுக்கான கல்வி தளவாடங்களுடன் பாலர் பள்ளிகளை அதிகரிப்பது, தாய்மொழி பள்ளிகள் குறித்து கேள்வி எழுப்பும் தரப்பினருக்கு கட்டுப்பாடு விதிப்பது, சிறையில் நிகழும் மரணங்களை தடுப்பது, குடியுரிமை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பது, மதுபானம் 4 இலக்கு கடைகளுக்கு கிடாவில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பிரதமர் முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்த டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப், எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆண்டு நிதியை அடுத்த ஆண்டு தொடங்கி 20 மில்லியனில் இருந்து 25 மில்லியனாக அதிகரிப்பதாக பிரதமர் பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் தெரிவித்தார். அதே சமயத்தில் இந்தியர் ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை நிறைவேற்ற அமைச்சரவை நிலையில் செயற்குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். மேலும் மித்ராவை மீண்டும் பிரதமர் துறையின் கீழ் கொண்டு வருவது, திரும்ப ஒப்படைத்த 400 மில்லியன் நிதியை மித்ரா அறவாரியத்தில் சேர்ப்பது போன்றவற்றை அமைச்சர் ஹலீமாவிடம் பேசி முடிவெடுப்போம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் அறிவித்தார். மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேற்கொண்ட பெருமுயற்சிகள், 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது தொடர்பில் பேராளர்கள் பலத்த கரவொலி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் புலப்படுத்தினர். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களின் தூரநோக்கு சிந்தனை கொண்ட எழுச்சி மிக்க விவேகமான தலைமைத்துவத்தை மாயிகா பேராளர்கள் பாராட்டினர். அதே சமயத்தில் மாயிகா முன்வைத்த மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்ற கட்சி தலைமை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பேராளர்கள் கேட்டுக் கொண்டனர். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.